ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு. இது கண்டிப்பாக ஷோ ஆஃப் கிடையாது. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்து நான் எவ்வளோ வாங்கினேன், என்னோடய ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் என்னால் சிட்டு போட்டு என்னால் முடிஞ்சது எவ்வளோ சேர்த்தேன் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. இன்கேஸ் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது சில பேருக்கு ஒரு தூண்டுதல், ஒரு உந்துதல் ஏற்பட்டு இதனால் நம்மளும் வந்து இந்த மாதிரிலாம் நகை சேர்க்கணும், ஒரு சேஃப்டி, நாளைக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக எப்பவுமே நம்ம கையில் வந்து ஒரு நகை கொஞ்சமாவது இருக்கணும், அந்த பர்பஸ்க்காக சேர்க்கணும் அப்படின்ற தாட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ மூலமாக. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இது பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் வந்து 1.5 பவுன். நான் இந்த பிரேஸ்லெட் வந்து மொத வந்து 2015 சிட்டு போட்டு 16 வாங்கினேன். நான் ஃபர்ஸ்ட்டு சேலரி வாங்கி சிட்டு போட்டு வாங்கினதில் மொத ஜுவல்லரி இது தான். நான் அப்போல்லாம் வந்து 1000 ருபீஸ் அப்படி தான் நான் வந்து கட்டுவேன். 1000 ருபீஸ்க்கு ஒன்றும் பெருசாக இருக்காது, 12,000 ரூபாய். அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து 2800-2900 ரூபாய் இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் வந்து போட்டு மொத வாங்கின ஜுவல்லரி இது. ஸோ இது வந்து அடுத்தது வந்து அடுத்த சிட்டு போட்டது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இப்போ தான் உங்களுக்கு வருது நகை விலை ஏற ஏற வெயிட்டு கம்மியாக உங்களுக்கு வந்து வளையல்லாம் இப்போ தான் கிடைக்குது. ஸோ இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 பவுன், ஒரு வளையல் வந்து 8 கிராம், எக்ஸாக்டாக 16 கிராம் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அன்னைக்கு ஸ்ரீகுமரனில் வந்து எப்பவுமே லைட் வெயிட்டில் இருக்கிறது ரொம்ப ரேர் தான், அதுவும் அந்த டைமில் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்ன வாங்குறதுன்னு ஐடியா இல்லை, பட் என்கிட்ட வந்து ஒரு 32,000 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு என்னோடய சேலரியில் சேவ் பண்ணி வச்சு. அப்போ வந்து இந்த சிட்டோ அமௌண்ட்டு ஒரு 12,000 இருந்துச்சு. அதோடு சேர்த்து போட்டு என்ன வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதனால் வந்து சரி பேங்கிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். இது பெரிய ரொம்ப டிசைன்லாம் கிடையாது, இந்த எனாமல் ஒர்க்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அழகு கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி காட்டும். ஸோ எனக்கு இந்த வளையல் தான். ஸோ இதுக்கு வந்து நெளியுமா அப்படின்னா, ஆமாம் ரெகுலர் யூஸ்க்கு இது போடவே முடியாது, போடலாம் ஆனால் நெளியும், அப்பப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்கலனாலும் அவங்க இந்த மாதிரி லைட் வெயிட் பேங்கிளில் கடையில் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு பிளாஸ்டிக் ரிங்கை வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதாகாது. இந்த ரிங்கையும் தாண்டி உள்ளே உங்களுக்கு தெரியுதா? அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி பிளாக் கலரில் 22 கேரட் ஹால்மார்க் சிம்பிள்லாம் இருக்குது. ஸோ வந்து ஸ்ரீகுமரனில் இந்த மாதிரி எந்த கடையில், இந்த கடைன்னு இல்லை, நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்கினாலும் இந்த மாதிரி ஹால்மார்க் சிம்பிள் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இது 2017க்கு அப்புறம், அதாவது என்னோடய மேரேஜ் வந்து 2017 நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிட்டு போட்டேன். நான் ஒரு 2 வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லியிருந்திருப்பேன், நான் வந்து கிராமா வரவு வைக்காமல் பணமாக வரவு வச்சு வாங்கும்போது எனக்கு பெருசாக தெரியல, பட் அந்த கரோனா டைமில் வந்து ஒரு பெரிய டிரான்சிஷன் நடந்துச்சு இல்லைங்க. திடீர்னு 3,500-3,600 இருந்துட்டு 4,600-700 போச்சு இல்லை, அந்த டைமில் தான் எனக்கு கரெக்டாக சிட்டும் முடியுது. நானும் ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன், அதுக்கு வந்து முடிகிற மாதிரி தெரியல. இதுவும் பார்த்தீங்கன்னா 1.5 பவுன். நான் ஃபர்ஸ்ட் 3,000 அப்போ தான் கட்டுறேன். எனக்கும் வந்து பாப்பாவுக்கு பிறந்தோன்னே இனிமேல் கொஞ்சம் செயின், கொஞ்சம் பெரிய பெரிய ஜுவல்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். என்கிட்ட இல்லாத மாடலாக எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது ஒரு மாதிரி ஸ்கொயர் டைப்பாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வந்து அந்த காதில் செயின்லாம் போடுவாங்கல்ல, மாட்டல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பின்னல் வச்சது. ஸோ அந்த மாதிரி பின்னல் டைப்பு, அதுலேயே வந்து நல்ல ஸ்கொயராக இருக்கும், அப்படியே உருண்டையாக இருக்காது, ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா. ஆனால் நல்ல ஒரு கிளிட்டரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா. இப்போவும் வந்து இது பாருங்கள் டே டைம்லே எப்படி இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் லைட்லலாம் ஒரு வெட்டிங்க்கெல்லாம் போட்டு போகும்போது அந்த ரிசப்ஷனில் அடிக்கிற லைட்லாம் பட்டுச்சுன்னா நல்ல மினுமினுமினுன்னு இருக்குங்க. எனக்கு வந்து 1.5 பவுன் தான் வாங்க முடியும், அவ்வளோதான் அமௌண்ட் இருந்துச்சு. அதில் வந்து இருக்கிற செயினில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாடலும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த டைமில் வந்து கம்மி வெயிட்டுக்கு ரொம்ப மாடல்லாம் இல்லை, 2 பவுனுக்கு மேலே இருக்க செயின்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இதை வந்து வாங்கிட்டு வந்தேன்.
ஸோ எனக்கு ரொம்ப நஷ்டங்க. நான் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தேன், 3000 கட்டுறோம், 36000 அதோட வந்து அவங்க கொடுக்குற போனஸ் 3000, 39000 அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே கொஞ்சம் நல்லா வந்து 2 pounds மேலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இதுவுமே நான் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து தாங்க வாங்கினேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 70000 வந்துருச்சு. ஸ்ரீகுமரில் என்னன்னா அந்த குழுக்கள் நடத்துவாங்க, அந்த குழுக்கள்ல வந்து விழுன்ட்டு நிறைய கூட இருக்கவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் விழுந்திருக்கு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா கட்டணத்துலேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு விழுந்ததில்ல. ஆனால் ஒரு சேட் ஸ்டோரி என்னன்னா, ஒரு டைம் நான் வந்து நேரடியாகவே சரி இந்த குழுக்கள் என்ன தான் பண்ணுறாங்க நேராக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் பெர்மிஷன்லாம் போட்டுட்டு நேராக போய் பார்த்தேன். என்னோட நம்பர் நல்லா ஞாபகம் இருக்கு, 11293, 11294 இது என்னோட நம்பர். அங்கே குழுக்கள் லைவ்ல சொல்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 11292 விழுந்துச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு, அந்த குழுக்கள் போகாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் வந்து நமக்கு முன்னாடி 2 நம்பருக்கு விழுந்திருக்கும்போது ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. எதுக்கு அந்த குழுக்கள் அன்றைக்கி போனேன்னு எனக்கே தெரியல. எவ்வளோ நம்பர் இருக்குது, 300 இருக்கு, 400 இருக்கு, 100 இருக்கு, போய் போயும் கரெக்டா என்னோட நம்பருக்கு 2 நம்பருக்கு முன்னாடி விழுணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்று ஷிட்டு போட்டு, அதாவது 2017 வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், பட் வந்து இது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் மாடல். இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? ஓகே, இது வந்து செம்ம அழுத்தங்க. இது நீங்கள் போட்டு என்ன வேணால் போட்டுட்டு சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு போட முடியாது. ஏன்னா இந்த தண்டு வந்து பெருசு. கேஸ்டிங்கில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த தண்டு வந்து ரொம்ப பெருசாக தான் வரும். இப்போ என் பாப்பாவுக்கு எடுத்த இது கூட மாடல் கூட ஒரு வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன்ல, அதுக்கும் தண்டு பெருசுங்க. அதனால் குழந்தைக்கு என்னால் வந்து போட முடியல. ஸோ இப்போதைக்கு அதை எடுத்து தான் வச்சுருக்கேன். ஸோ என் கேஸ்டிங்கில் இது ஒரு ட்ராபேக், கொஞ்சம் தண்டு பெருசாக தான் வரும், பட் நல்ல ஸ்ட்ராங்குங்க, செம்ம ஸ்ட்ராங்கு. இந்த மாடல் அங்கே இருந்ததில் வந்து ரொம்ப லாங்காக லென்த்தியாக தான் நான் வந்து பிடிக்கும். எனக்கு எப்பவுமே வந்து லென்த்தியாக பிடிக்கும் அந்த டைமில். ஏன்னா வந்து எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து லென்த்தியாக இருக்குமா, அந்த மாதிரி தான் போடுவேன் மொத. ஓகே, டெய்லி யூஸ்க்கு வீட்டுக்கு போடணும், சின்னதாக இருக்கணும், ஜீன்ஸு இந்த மாதிரி போடும்போது கூட அது ஆக்வர்டாக தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு எடுத்த தோடு தான் இது. ஸோ வந்து 6 gram அப்படின்னா 3/4 pounds இந்த தோடு. இந்த தோடோட தான் நான் வந்து இதுவும் எடுத்தேன், இந்த ரிங் எடுத்தேன். இந்த ரிங் ப்ளஸ் இந்த ரிங் எடுத்தேன். இது வந்து டெய்லி யூஸ்க்காக சொல்லி எடுத்தேன். எனக்கு வந்து இந்த ரிங் வந்து செட் ஆகலைங்க. இது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு காலேஜ் படிக்கும்போது போட்டிருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை இது மாதிரி வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளெயினாகவும் இருக்குது, அதுலேயே கார்வ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, இது பேட்டர்ன்ஸ் அது வந்து நல்லா கிளிட்டரியாக இருந்துச்சு. சரி எனக்கு வந்து எனாமல் போட்டால் ஏதோ கையில் இருக்கிற மாதிரி தெரியுமேனு வாங்கினேன். என்னன்னாங்க ரொம்ப லைட் வெயிட்டாக வாங்கினேன். இது வந்து ஒரு கிராமுக்கு 200 milliyum என்னமோ தான் கூட, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நான் நல்ல பிக்காக ப்ராடாக தெரியும். ஸோ அதனால தான் வாங்கினேன். அது டெய்லி யூஸ்ன்றதுனால என்னாச்சு, இது அப்படியே ஃப்ளாட் ஆயிடுச்சு. இது உள்ளே வந்து ஹாலோவாக வரும், இந்த மாதிரி ஹாலோவாக வரும். நான் டெய்லி யூஸ் பண்ணி இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆயிடுச்சு இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து இன்னொரு ட்ராபேக் எனக்கு இருக்குது, அது வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகுமான்னு தெரியல. நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி படும் இல்லைங்களா, அப்போ தண்ணி பட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த தண்ணி இருக்குது. அந்த தண்ணி வந்து இருந்துட்டு எனக்கு வந்து அது பார்த்திங்கன்னா அந்த மார்க் மாதிரி இப்போ அப்படியே புண்ணாகி போயிடுது. ஸோ யூஸ்வலாக வந்து இது யூஸ் பண்ணுறது இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படியே பண்ணாலும் நான் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் அப்பப்போ மோதிரம் மாற்றும் போது லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கிறது, ரைட்டில் வந்து நான் யூஸ் பண்ணல இந்த மோதிரத்தை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு எனக்கு அது வந்து அப்படியே புண்ணாகிடுது இந்த இது. ஸோ இந்த ஹாலோ டைப் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு அது யோசிச்சுக்கோங்க, அது ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே இதுக்கெல்லாம் ரிங்கு வச்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் கேட்டேன் நான் அப்போ வாங்கும்போதே. அது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இந்த நடுவில் பிளேட் மாதிரி வச்சு 916 இது எழுதிருக்கிறதுனால இதிலலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மோதிரம் வந்து ஒரு 3 gram கிட்டத்தட்ட 3 gram. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு இந்த ஸ்பைரல் வந்து இப்போ வந்து நிறைய வந்துருச்சு, இப்போ வந்து ஏகப்பட்ட ஸ்பைரல் வந்துருச்சு. நான் போகும்போது அன்னைக்கு வந்து ஒரு 4 இதுதான் மேக்ஸிமம் இப்படி இருந்தது தான் இருந்துச்சு.
ஸோ இப்படி தான் இருக்கும். நான் கல் வச்சு எடுக்க மாட்டேன் நிறைய வீடு சொல்லியிருக்கேன், பட் வந்து இந்த மோதிரத்துக்கு இந்த கல் வச்சு எடுக்கிறதுனால தான் அழகே இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கல் இல்லைன்னா அந்த மோதிரத்துக்கு வந்து அழகே கிடையாது சொல்ல போனா. இல்லை என்னன்னா, நம்ம 3 கிராம் வாங்குறோம், அது வந்து இப்போல்லாம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன், இனிமே வந்து ரிங் யாராவது வாங்கினீங்கன்னா நான் நீங்கள் பாருங்க. இப்போ இது வந்து உள்பக்கம் தான் வருது இந்த ரிங்கு. இப்போ இந்த 3 ரிங்கு வந்து உள்ளே தான் போகுது, ஆனால் இதுக்கு வந்து நம்ம கோல்டு கொடுக்குறோம். ஆனால் நம்ம பார்வையாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்க மாதிரி இருக்கா, அப்போ 3 கிராமுக்கு இது ஒர்த் இல்லைன்ற மாதிரி தானே தோணும். அதனால் வந்து என்னென்னா, யூஸ்வலாக பின்னாடி இருக்க இந்த கம்பிக்கு போகிற இந்த கிராம் இந்த வெயிட்டை வந்து இங்கே நம்ம கொடுத்து வாங்கியிருந்தோன்னா இன்னும் நல்லா பார்வையாக வாங்கியிருக்கலாம். அப்போல்லாம் என் மூளை வேலை செய்யலை, சிறுமூளை இப்போ தான் கொஞ்சம் வேலை செய்யுது கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஒன்று. ஸோ இது மாதிரி யாராவது வாங்க போகிறீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் இது இப்போ ட்ரெண்டியாக வந்து என்னென்னா ஸ்பைரல்லே கேப் விட்டு வருது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அதெல்லாம் வந்து ட்ரெண்டியாக அவுட்ஃபிட் போடும்போது சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது. ட்ரெடிஷ்னலாக இருக்கும்போது இந்த மாதிரி பேக்கில் போகிற கிராம் வெயிட்டை முன்னாடி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதுவும் அதே மாதிரி தான் சிட்டு போட்டு வாங்கினது. இதோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராம்ஸ். இதெல்லாம் வந்து என்னோட பிஃபோர் மேரேஜ் அப்போது என்னோட சேலரியில் வாங்கினது. இதுவும் 2.8 அந்த மாதிரி இருக்குங்க, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் பில்லு வச்சுருக்கேன், எப்பயுமே நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த டிசைன்லாம் எனக்கு ஒன்றும் அந்த டைமில் பார்த்து செலக்ட் பண்ணலாம் தெரியலங்க, அவ்வளோ ஒன்றும் நான் சூஸ் பண்ணுறதில்ல எனக்கு தெரியாது. நான் வந்து யூஸ்வலாக கடைக்கு போனால் கடையில் இருக்கிறவங்க கிட்டே கேட்டுட்ருப்பேன், இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எது நல்லாயிருக்கு நீங்களே சொல்லுங்கன்னு. அதனால் வந்து நான் சூஸ் பண்ணுறதுலலாம் அவ்வளோ பெரிய டேலண்ட் கிடையாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ரேண்டமாக எடுத்தேன். இதுவும் அகெயின் வேஸ்டேஜ் கூட தான் இதுக்கும், ஏன்னா இதுவும் கேஸ்டிங் மாடல். கேஸ்டிங்னாலே நீ உங்களுக்கு வெயிட் நல்லாயிருக்கும், திட்டமாக இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் உங்களுக்கு வேஸ்டேஜும் கூட தான் வரும். ஆக்சுவலி இதுவும் ஸ்ரீகுமரன் தான், டப்பா இல்லைன்னு நான் ஜிஆர்டியில் போட்டு வச்சுருக்கேன், அது கிஃப்ட்டு வந்த டப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்துருப்பீங்க என்னோடய ஷார்ட்ஸில், இது இப்போ வாங்கினேன். ஆக்சுவலி என்னுடைய நாத்தனாருக்கு இப்போ வெட்டிங் வருது, அவளுக்கு இதே மோதிரம் தான் வாங்கியிருக்கேன். அங்கே போனவொடனே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, என்னன்னு தெரியல, ஒரு விபரீதமான ஆசை வந்துருச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து அப்போ தான் கிராம் வெயிட் ஏறுது, 5,270. சாரி, அன்னைக்கு நான் வாங்கின அன்னைக்கு இதோட ரேட் வந்து கிராம் வந்து 5,270. நியூ இயர் அன்னைக்கு, நியூ இயர்க்கு அடுத்த நாள் போய் வாங்குறேன். அவளுக்கு வாங்கும்போது எனக்கும் தோணுச்சு இது ரொம்ப அழகாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், அப்படியே எனக்கு நானும் வாங்கிக்கவான்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாடல் தான் அவளுக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம். இதுவும் அகெயின் ஹாலோ டைப் தாங்க. வந்து நான் இதை ரெகுலராக போட போகிறது இல்லையேன்றதுனால நான் வந்து பெருசாக மைண்ட் பண்ணல, தெரியுதா உங்களுக்கு. இதுவும் உள்ளே வந்து ஹாலோ டைப்பு தான். ஸோ அதனால் ரெகுலராக போட்டால் ரிஸ்க்கு நம்மளுக்கு, கை எனக்கு ரிஸ்க்கு. ஸோ அதனால் நான் வந்து இது மாதிரி நார்மலாக தான் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்கும், போட்டால் அழகாக இருந்துச்சு. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து சிட்டு போட்டு வாங்கினது, சிட்டு ப்ளஸ் ஆஃபீஸில் கொடுத்தாங்கல்ல போனஸ் அதெல்லாம் போட்டு வாங்கினது. எனக்கு பிடிச்ச ஜிம்கி. ஆக்சுவலி ஒரு 3 எடுத்து வச்சுட்டு ஒரே கன்ஃபியூஷன், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்கினா சின்னது, இது ஜும்கான்னு சொல்லுவாங்களா என்னமோ, பேர் என்ன வேணால் வச்சுட்டு போட்டுங்க. நமக்கு வந்து ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு ஆசை. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா கிட்டே வந்து நான் இதை கேட்டிருந்தேன், எனக்கு கல்யாணம் எங்கள் அம்மா இருக்கும்போது நான் கேட்டேன், அம்மா எனக்கு பெருசாக ஜும்கா வருது, அப்போ ஸ்னேகாவுக்கு அப்போ தான் வெட்டிங் நடந்தது இல்லை அந்த டைம், இது மாதிரி வாங்கி கொடுங்க அம்மான்னு. எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து செம்ம டோஸ் விட்டாங்க, என்ன நீ பாட்டுக்கு கேட்டேன், நான் போய் கடையில் போயிட்டு இருக்கிற காசில் எடுத்துகிட்டு போய் பார்த்தா அதெல்லாம் குறைஞ்சது 5 பவுனுக்கு கீழே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஷாக்கு. நமக்கு என்னங்க தெரியும், பெருசு பெருசாக இருக்குது, உள்ள வெயிட்டே இருக்காது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அம்மாட்ட கேட்டேன் ஆசையாக. கடைசியில் அம்மா வந்து ஒரு 1.5 பவுனில் தான் ஒரு ஜிம்கி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, குட்டியாக ரொம்ப காம்பேக்டாக. அது நான் அப்பத்துலேருந்தே ரொம்ப ஆசை, இப்போயுமே எனக்கு இதை விட பெருசாக தான் எடுத்தேன், இதை விட இவ்வளோ பெருசாக ரவுண்டாக இருந்த மாதிரி எடுத்தேன். ஆனால் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உன் ஃபேஸுக்கு சூட் ஆகலை, ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உன் ஃபேஸ்க்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நான் விற்கிறதுலேயும் ஒரு ஜிம்கி அவ்வளோ பெருசு வச்சுருக்கேன். ஸோ ஆர்டிஃபிஷியலில் வந்து
ஒரு ஜிம்கா வச்சுருக்கும் போது சரி எதுக்கு இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதுவே 2 பவுனுக்கு தேடிட்டு இருந்தேங்க. 2 பவுனாகவும் இருக்கணும், பெருசாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு கண்டிஷன் போட்டவனே. ஆனால் ஜிஆர்டியில் அது ஒன்று தாங்க, நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி கலெக்ஷன் டைப்பு வெயிட்டு எது சொன்னாலும் அதை எடுத்துருந்து வச்சிடறாங்க. வேஸ்டேஜ் தான் கூட. டப்புன்னு அந்த பொண்ணு ஒரு 4 எடுத்து வச்சாங்க. அதில் ஒன்று ஓல்டு மாடல் ட்ரெடிஷ்னல், அதனால் அது ரிஜெக்ட். மீதி 3 வச்சுட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இது இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த ரவுண்ட் ரவுண்டாக, இதே நெருக்கு நெருக்கமாக ரவுண்ட் ரவுண்டாக இருந்து ஃபுல்லாக கூட மாதிரி இருந்துச்சு. அதில் ஒன்றும் பெரிய டிசைனே இல்லை, அதுக்கும் 19% தான் வேஸ்டேஜ். சரி இதுலையாவது ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக, வந்து இந்த மாதிரி பெண்டெல்லாம் கொடுத்து அப்படி வந்து வந்திருக்கே அப்படி சொல்லிட்டு நான் இதே வாங்கிட்டேன். சரி நீங்கள் ரொம்ப வந்து ஷோகேஸ் பண்ணுறேன்னுலாம் நினைக்காதீங்க. நான் இதில் இது அவ்வளோ சந்தோஷப்படுறேன் இதை சொல்லும்போது, ஏன்னா அவ்வளோ இது எப்படா வாங்குவோம் வாங்குவோன்னு ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்து வாங்கினதுங்க. அதாவது வாங்கணும்னா காசெல்லாம் இருக்கும், அந்த அமைப்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இது அமையவே இல்லை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி 2 பவுனில் என்னென்னமோ வாங்கியிருக்கேன், ஆனால் ஜும்கா இந்த மாதிரி ஜும்கா வாங்கணுன்ற அமைப்பு எனக்கு வந்து இப்போ இது 2022 வாங்கணுன்னு இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் என் பொண்ணு பிறந்த ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டேன். மொதல் பாப்பா ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிஃப்ட் அவளுக்கு போடுற மாதிரி இருக்கணும் கோல்டில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கடைசியாக வாங்கினதில் இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதான் கம்மி, 3081 பெர் கிராம், 3081. அது வாங்கிட்டு வர்றோம் அடுத்த மாதமே 3500 போயிடுச்சு. அந்த மாதம் மட்டும்தான் கடைசியாக 3100 கீழே இருந்துச்சு ஒரு கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக இருக்கும். எனக்கு இப்போ பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஜெலஸாக இருக்குது. என்னென்னா நிறைய ஷாப்பில் வீடியோ யூடியூப் போடுறாங்க, இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 பவுன் அதாவது 1.5 பவுன்லேக்கே இந்த மாடல் காட்டுறாங்க ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா. தெரியல இது பார்த்தீங்கன்னா 2 பவுனுங்க, 2 பவுனு வித் பேக் செயினோட தான் வச்சுருந்தாங்களே. இப்போ தோணுது பேக் செயின் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் செயின் இல்லாமல் சொல்கிறாங்கல்ல வாங்க சொல்லி, அது எனக்கு அது என்னமோ எனக்கு அது பெனிஃபிட்னு தோணுது. ஏன்னா இதுக்கான வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து 16% போட்டாங்க. அப்போ இந்த பேக் செயினும் சேர்த்து வர்றதுனால அதுக்கும் 16% ஆயிடுச்சு. அப்போது வந்து இது ஒரு சின்ன ட்ரிக்கு, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பேக் செயினோட ஏதாவது இருந்தால் வேணாம்னு சொல்லிடுங்க, பேக் செயின் இல்லாமல் வாங்குங்க. இது இந்த கடையில் அப்போலாம் எனக்கு தெரியாதுங்க, இவ்வளோ நாலேஜ் எல்லாம் கோல்டு பற்றி அப்போ கிடையாது. ஸோ இருந்துச்சு அட்டாச்சோட தான் வச்சுருந்தாங்க நிறைய ஜுவல்லரிஸு, மோஸ்ட்லி நெக்ல ஆரத்துக்கு தான் கிடையாது, நெக்லஸ்க்கு எல்லாத்துக்குமே பேக் செயினோட தான் வச்சுருந்தாங்க. இப்போ நான் இதுக்குமே நான் 16% கொடுத்து தான் வாங்கியிருக்க மாதிரி ஆயிடுச்சு. தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு 5% 6%லேயே வாங்கியிருக்கலாம்ல, அதுக்கு சொல்கிறேன். ஸோ இது என் பொண்ணுக்காக நான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் பர்த்டே, அன்னைக்கு மட்டும்தான் அவள் போட்டா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் தான் போட்டுட்ருக்கேன். அதனால தான் எங்கள் வீட்டுக்காரப்பெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தோம்னா நான் ஏதாவது நகைன்னு கேட்டாலே முறைக்கிறாங்க. பாப்பாவை சொல்லி சொல்லி வாங்கிட்டு நான் தான் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு உள்ள ஒரு புகைச்சல் இருக்குதான். இது நான் சம்பாரித்து கடைசியாக, அதாவது நான் ஒரு செயின் வச்சுருந்தேங்க, அம்மாவோட அம்மா எனக்கு போட்ட செயின் இருந்துச்சு. அந்த செயின் வந்து சில பல காரணங்களால் எனக்கு பிடிக்கல, அது கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதை கொடுத்துட்டு அந்த செயின் வந்து 4 பவுன் இருந்துச்சு வித் டாலர். இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா, இது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு 7 பவுன் இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசுங்க. என்னுடைய ஷார்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இது பேக் செயின் தனியாக தான் வாங்கினேன், இதுவும் ஸ்ரீகுமரன் தான். கேரளா மாடலில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும், அது வந்து வாங்கி வேஸ்ட்டு தான், எங்கேயாவது போனால் வந்தால் போட்டோமா கழட்டினோமான்னு இருக்கணும் அந்த மாதிரி, அதனால் வாங்க மாட்டாங்க. பட் வந்து அங்கே வந்து எனக்கு அவங்களே ஃபோர்ஸ் பண்ணாங்க, தெரியல நான் கடையில் போனவொடனே செயின் போட்டுட்டு சின்னதாக ஒரு டாலர் வச்சு ஆரம் வருதுல அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்தார், மேடம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள், இது புதுசாக வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் அப்படின்னாரு. பார்த்தா அவ்வளோ நிறைஞ்ச கழுத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த ஒரு ஆரமே. இது 5 பவுன் தான் இந்த ரிங்கோட எல்லாமே சேர்த்து, 5.5 பவுன், ஏன்னா இது வந்து ஒரு ஒரு கால் பவுன் இது இந்த பேக் செயின், இது வந்து 5 பவுன். ஸோ 5.5 பவுன் இந்த ஆரம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து அந்த செயின் போட்டாலுமே கிட்டத்தட்ட 1.5 பவுனுக்கு ஆனால் அமௌண்ட்டு நான் கொடுத்தேன், நான் சம்பாரித்து கொடுத்த அமௌண்ட்டோட சேர்த்து வாங்கினது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஹால்மார்க் இருக்குங்க. ஸ்ரீகுமரனை பொறுத்த வரைக்கும்
அவங்கக்கிட்ட நகை குவாலிட்டி அடிச்சுக்க முடியாது. இப்போ கூட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலலாம் வாங்க, நான் திருச்சி தான் அப்போது இருந்தேன், ஸோ அப்போ திருச்சியில் தான் எல்லாம் வாங்கியிருக்கேன். அங்கெல்லாம் அவ்வளோ டிசைன் இல்லைங்க, ஆனால் இங்கே வந்து சென்னையில் பார்க்கும்போது ஸ்ரீகுமரனில் அவ்வளோ வச்சுருக்காங்கங்க. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு ஹால்மார்க் எல்லாம். ஸோ இந்த பிளாக் கலரில் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் வந்து ஸ்ரீகுமரனில் வந்து கோல்டெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. நல்லா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அவங்களே சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆசாரி எல்லாம் வச்சுருக்காங்க, எல்லா ஷாப்லேயும் இருக்காங்க. பட் வந்து ஒரு நல்ல போயிட்டுருந்துச்சு எனக்கு வந்து அங்கே ஒரு ஆசாரியோட ஒரு சின்ன ஒரு இது பிரச்சனை. அதில் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி பேசியே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் என்னை வந்து குறை சொன்னாங்க, இத்தனை வருஷமாக வாங்குற இப்படி ஏமாந்துட்டியே இப்படி ஏமாந்துட்டியே அப்படி சொல்லிட்டு எனக்கு அதை சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இனிமேல் உங்கள் கடைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அப்புறம் கூட கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி பேசினாங்க, என்னமோ தெரியல அது ஒரு பாண்ட் இருந்தது வந்து ஏதோ என்னமோ ஃபேமிலியில் யார்ட்டையும் சண்டை போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அது அதோட அந்த டைம்லேருந்து திருச்சியிலேருந்து கிளம்பி வந்துட்டேன் இங்கே சென்னைக்கு. அதுக்கப்புறம் அமைப்பே இல்லை. பட் ஸ்ரீகுமரன் வந்து எனக்கு ராசியான கடைங்க. நான் சிட்டு போட்டால் என்கிட்ட காசே இல்லைனாலும் அடுத்து போட போட வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த தோடு நான் வாங்கலை, இது வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. இது 1.5 பவுன் இந்த ரெண்டு தோடும். இது வேற தனிங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, திட்டாதீங்க. நான் எதுவும் திருப்பியும் சொல்கிறேன், இது ஷோ ஆஃப் கிடையாது. என்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்றது இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லும்போது நான் ஏன்னா எனக்கு ஒரு மேம் சொல்லி தான் நான் வந்து இவ்வளோ வாங்கினேன். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரே என்னை திட்டுற அளவுக்கு ஆகிட்டேன். சரியான நகைப்பைத்தியம் அந்தளவுக்குலாம் நான் ஆசைப்படுறது இல்லைங்க. பட் அவர் அப்படி சொல்லுவார், ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இது வந்து ஏன் ஒரு 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 வருஷ சம்பளத்தை நான் அப்படி தான் வீணாக்கினேன். அந்த ஒரு வருஷ சம்பளத்தில் ஏதாவது உருப்படியாக ஒரு பவுனுக்காவது ஏதாவது வாங்கி இருந்துக்கலாமோன்னு முடிஞ்சதை பற்றி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் திருப்பி சொல்லிக்கிறேன், இது ஷோ ஆஃப் கிடையாது. என்ன மாதிரியே வந்து நீங்களும் யாராவது இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதில் என்னத்த இருக்குது, நகை இல்லாமல் கேட்ஜெட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலையும் ட்ரெஸ்ஸஸ்லேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும். நீங்களும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்கான இது இதுவாக இருக்கும். இதெல்லாம் மட்டும்தான் நான் வாங்கினது. என்னால் முடிஞ்சு அட்லீஸ்ட் 1/2 பவுனாவது நான் வந்து வாங்கிடுவேங்க. இயர்லி ஒன்ஸ் 1/2 பவுனாவது நான் வாங்கிடுவேன். அது வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, காயினாக வாங்கிக்கலாம் அப்படின்னு. நான் இந்த மாதிரி எடுத்தேன்னா போட்டுட்டு போகிறேன் இல்லையா. எங்கள் மாமனார் வீட்டு சைடு பெரிய ஃபேமிலி, ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டு தான் இருக்கும், நான் ஏதாவது போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஜுவல்லாக தான் எடுக்கிறேன். அது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நகையாக வாங்கினோன்னா எல்லாத்துக்கும் அது யூஸ் தான். பேங்க்கில் வச்சாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கத்தான் செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.